இறங்கு பஸ்ஸு, நம்ம இடம் வந்துருச்சு. பார்த்து இறங்கு பஸ்ஸு, பார்த்து பார்த்து ஜாக்கிரதா பஸ்ஸு. ஏன் பஸ்ஸு மதியம் ரூம்ல வச்சுக்கிறியே, உன் முதலாளி பார்த்துட்டா பிரச்சனை ஆடாது அப்படிங்கிறியா? அப்போ பேச மூவாயிரத்து கூப்பிட்டு போறியா என்ன பஸ்ஸு? நாங்களே ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். தெரியுது இல்லை, கவலைப்படாதீங்க, என் முதலாளி என் ரூமுக்குலாம் வரமாட்டாரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. உட்கார் பஸ்ஸு. ஆமாம், நான் ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டுறேன் பிரதர். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸா? விடு பஸ்ஸு, இங்கே எல்லாரும் வயிற்று பழப்புக்காக வந்திருக்கோம், ஊரில் எல்லாருக்குமே சுமம் இருக்கு, நம்ம எல்லாருமே சேர்ந்து சுமப்போம், இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. Yes, come in. Excuse me, sir. bedspread maathanona information vanduchu. Maathide. எதுக்கு அதிர்ச்சி அவரா? அன்னைக்கே நான் சொன்னல, உனக்காக தான் உன் ஃப்ரெண்ட உயிரோட விட்டேன்னு. உன்னை முதல் முதல்ல பார்த்தப்பவே எனக்கே தெரியாம உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு உன்னை பிடிச்சிட்டா உடனே அதை சொந்தமாக்கிக்கிறது என்னோட பழக்கம். உன்னை நான் முதல்ல குறி வைக்கல, ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீயும் என் வலையில வந்து மாட்டிக்கிட்ட. முரண்டு பிடிக்காத, உனக்கு வேணுங்கிறத நான் செய்யறேன். இது எல்லா பொண்ணுமே சொல்றதுதான். எதுக்கு இப்படி ஓடி வர? என்னாச்சு என்னாச்சு சொல்லு, கேக்குறேன்ல, சொல்லிலக்க என்னாச்சு? ஏய், என்னடி ஓவர் சீன் போட்ற? பக்கமா நடந்துக்கிட்டது உனக்கு பிடிக்கலையா? சார் பிரச்சனை, நான் அவகிட்ட பேசற மாட்டீங்க சார். விடுங்க சார், சார் விடுங்க சார், விடுங்க, போய் லக்க போ சொல்றல சார். சார் விடுடா, நான் சார் 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 அப்ப நீ ஒன்று பண்ணு, என்னடி அவரு அவரு நீ சொன்னா அவன் என்ன துரத்திடுவானா? அவனுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்தாகணும். இல்லக்கியா ஒண்ணு இல்லல்ல, ஏய் ஒரு பொண்ணை போய் அடிக்கிறிய மனுஷனா நீ? என்னடா ஓவரா பேசுற, நான் யாரும் தெரிஞ்சு என் மேல கை வச்சியா? ஏய், ஒரு இடத்துக்கு பொழைக்க வந்துட்டேன்னா அங்க இருக்கிற என்ன மாதிரி முக்கியமான ஆளுங்களை அனுசரிச்சுதான் போகணும், இல்லைன்னா இவ்வளவு தூரம் வரக்கூடாது. இனிமேல் நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஊர்ல இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. ஒண்ணு இதுக்கு சம்மதிச்சா இதுல இருக்கிற என் நம்பருக்கு போனை போடு, இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸோட ஊரை பார்த்து ஓடிடு. ஏய் சார், இனி இவங்க என்னோட சம்மதம் இல்லாம இந்த ஹோட்டல்ல இருந்தாங்க, நீ ரோட்ல கிடப்ப. என்னண்ண நீங்க அந்த பொண்ணை பிடிச்சிருக்கனா தூக்கி வண்டியில போட்டு வராம விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வரீங்க, மிஸ் ஆயிட போறானாவ? அதே பிறா மிஸ் ஆவா? சம்பாதிக்கணுங்கிற தலையெழுத்தோட தானே இங்க வந்திருக்கா? போனை போட்டு ஓகே சொல்லுவா பாரு. பிடிச்ச விஷயத்த எதுக்குன்னு இழுத்தடிச்சுக்கிட்டு விட்டு பிடிக்கிறதுலயும் ஒரு கிக் இருக்குடா. நீ வண்டி எடு. சார் தப்பு பண்ணது சந்திரா, எங்களே வேலை விட்டு போக சொல்றீங்களே, நாங்க எங்க சார் போவோம்? நடந்தது நீங்களே பாத்தீங்க, அப்புறம் எங்களே ஏன் சார்? பசங்க பாவம் சார், திடுத்துப்புன்னு போச்சுன்னா அவங்க எங்கே சார் போவாங்க? எதுக்கு சந்திரா கிட்ட நீங்களே கொஞ்சம் சமாதானமா பேசி பார்க்கலாம்ல சார். யோ, சந்திரா பத்தி உனக்கு தெரியாது, நம்மளா சொல்லி கேக்குற ஆளாம? தயவு செஞ்சு போடுங்க, உங்க மேல பரிதாபப்பட்டா என் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். இந்தாங்க போங்க.
சொல்லுமா இலக்கியா ஒரு சந்தோஷமான செய்திமா நம்ம லட்சுமி பெரிய மனுஷி ஆயிட்டா நீ பெரிய மனுஷி ஆனப்பதான் எந்த சடங்கும் பண்ண முடியாம போயிடுச்சு உன் தங்கச்சிக்காவது பண்ணணுமா உன் முதலாளிட்ட சொல்லி ஒரு 30,000 ரூபாய் பணம் வாங்கி அனுப்புறியாமா சரிமா அப்புறம் இன்னொரு விஷயமா வீட்டுக்கு வெள்ள கூட அடிக்கணும் ஓகேமா முடிஞ்ச வரைக்கும் பணத்தை எவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அனுப்பி வெச்சிருமா வெச்சிரமா என்னாச்சு லக்கியா ஏன் அழுற என்னாச்சு சொல்லு கேக்குறேன்ல சொல்லு லக்கியா சொல்லு என்னாச்சு என்னாச்சு பாஸ் கையில் பேகு இலக்கியா கண்ணெலாம் சவுந்துருக்கு சந்திரா எங்கள் வாழ்க்கையில் விளாண்டான் பாஸ் ஹோட்டலில் சே ஆமாம் பாஸ் உங்கள் கையில் என்ன பேகு அன்னைக்கே கேட்டல பாஸ் மதிய தங்க வச்சதா என் முதலாளி பார்த்தா பிரச்சனை இல்லைதான் ஆமாம் ஆயிடுச்சு பாஸ் முதலாளி கிட்ட ஒரு ஈன பையா போட்டு கொடுத்துறான் பாஸ் ஏண்டா நீ தங்கறதுக்கு இடம் கொடுத்தா நீ கண்டோ நல்லா கூட்டி வந்து தங்கக்கிறியா டேய் எடுத்து போறாதா இப்படி எல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்கல பாஸ் குடும்பத்துக்காக சொந்தங்களெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்தா அந்நியமா சந்திரன் வாழ்க்கையில் விளையாண்டானே அப்படி நம்ம என்ன தப்பு பண்ண பாஸ் இப்படி திடீர்னு ஊருட்டு போசோன்னா வருமானத்துக்கு என்ன பாஸ் பண்றது ஒரு பக்கம் என்னடானா பிள்ளைங்க குடும்பத்தை காப்பாற்றுவாங்கன்னு ஊரில் சந்தோஷமா இருக்காங்க ஆனா நாம இனி இங்க என்ன பண்றதுன்னே தெரியாம சுத்திட்டு இருக்கோம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு பாஸ் தோ இவ்வளோ பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் அம்மா ஃபோன் பண்ணாங்க தங்கச்சிக்கு சடங்கு பணம் அனுப்புனாங்க அட சடங்க விடுங்க பஸ் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே என்ன பண்ண போறான்னு தெரியல நம்ம வாழ்க்கையே இப்படி சந்திரா கேள்விக்குறி ஆக்கிட்டானே எங்க போறான் பஸ் அவன் தெரியலையே பஸ் எங்க போற மதி மதி நில்லு மதி எங்க ஓடுற மதி மதி பஸ் பஸ் நில்லு பஸ் மதி பஸ் நில்லு பஸ் பஸ் நில்லு பஸ் மதி பாசே நில்லு மதி நில்லு பாசே மதி எங்க ஓடுற பாசே நில்லு பாசே பாசே நில்லு நில்லு பாசே நில்லு பாசே அவசர படாத அவசர படாத நில்லு பாசே 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 நில்லு பாசே என்ன பண்ற மதி ஐயோ பாசே மதி